ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன எப்படி பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனல் என்ன நம்ம சைக்கிளில் வந்து லைட் மாட்ட போகிறோம் கைஸ். எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 12 வோல்ட் பேட்டரி. எல்லாம் செல்ஃபோன் பேட்டரி தான். நீங்களும் லைட் மாட்டணுன்னா செல்ஃபோன் பேட்டரி மாட்டுங்க, எஸ்டபிள்யூ பேட்டரி மாட்டாதீங்க. ஏன் எஸ்டபிள்யூ பேட்டரி மாட்டக்கூடாதுன்னா, அது வந்து பவரே இருக்காது, பவர் பவராக இந்த மாதிரி இருக்கும், ஆனால் லைட்டு எரியும், ஆனால் கொஞ்சம் நாள் தான் இருக்கும் அது பயன். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, இந்த செல்ஃபோன் பேட்டரி மாட்டிட்டோம்னா ரீசார்ஜ் ஃபோன் பண்ணிக்கலாம். அதனால் நான் செல்ஃபோன் பேட்டரி மாட்டிட்டேன். நாலு செல்ஃபோன் பேட்டரி மாட்டினால 4 ஆம்ப் கிடைக்கும். அந்த 4 ஆம்பும் பவராக இருக்கும் லைட்லாம். அதான் அதனால் இந்த இடத்துல பியூஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல பியூஸ் வச்சுருக்கேன். எதுக்குன்னா, இந்த 4 ஆம்பும் அந்த பியூஸ் ஒட்டியாக போய் 2 ஒயர் இந்த இடத்துக்கு வரும் கைஸ், க்ரீனும் ப்ளூவும். இப்போ எங்களுக்கு வந்து 1 மாதம் லீவ் விட்டாச்சு, அதனால் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நம்ம சேனல் நீ புதுசாக நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து லைட்லாம் மாட்ட போகிறோம், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்து இந்த க்ரீன் கலர் லைட் மாட்ட போகிறோம் கைஸ். இந்த இடத்துல இப்படி மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டபுள் சைடு வச்சு அதில் ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பவர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லைன்னா வந்து மடித்து விட்டு டேப் அடிச்சிருங்க. மடிக்காமல் இருந்தால் இந்த இரும்பில் பட்டு பேட்டரி வந்து ஃபால்ட்டாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சுவிட்ச் இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுவிட்ச் வந்து எதில் இருக்குன்னா டிவிடி பிளேயரில் இருக்குங்க, சிடி பிளேயரில். இந்த மாதிரி சுவிட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னா, இந்த சுவிட்சை வந்து இந்த பக்கம் போட்டால் இந்த லைட் எரியிற மாதிரியும், இந்த பக்கம் போட்டான்னா இந்த லைட் எரியிற மாதிரியும் வச்சுக்கலாம். பைக்கில் பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் திரும்பினோன்னா இந்த பக்கம் ஹெட்லைட் போட்டு திரும்புவோம். அதே மாதிரி இந்த சுவிட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 3 பின் தான் இருக்கும். இந்த 3 பின் இந்த சுவிட்சிலேருந்து வரும். அந்த 3 பின்னும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. பின்னாடிக்கு வந்து இப்படி திருப்புற மாதிரியும், முன்னாடி வந்து அப்படி திருப்புற மாதிரியும் வைக்க போகிறேன் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு பல்ப் எடுத்துக்கிறேன். இந்த பல்ப் எடுக்கிறேன், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எல்லோ லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எதுக்கு இந்த பேட்டரியில் வந்து இவ்வளோ கம்பி கட்டியிருக்கோன்னா, நம்ம எங்கேயோ வெளியே சைக்கிள் உடம்புச்சில் வந்து யாரும் எடுத்துடக்கூடாது. அதனால தான் கைஸ் நம்ம இந்த இடத்துல வந்து நல்ல ஃபுல் சேஃப்டி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ரெட் கலர் லைட்டில் இந்த 4 கடந்து இந்த 4 லைட்டையும் நம்ம வந்து இந்த இடத்துல அடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நம்ம கிரவுண்டு கொடுத்துருவோம். எல்லா வெஹிக்கிள்லேயும் கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. பைக்காக இருந்தாலும் சரி, காரு லாரி எல்லா இடத்துலையும் கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி கிரவுண்டு கொடுக்காங்கன்னா, ஈஸியான இதில் பல்ப் மாட்டியிருக்காங்கன்னா அதில் வந்து பாசிட்டிவ் மட்டும் கொடுத்தா போதும், கிரவுண்டை வந்து பக்கத்தில் இருக்கிற நெட்டில் வந்து வச்சு மாட்டிட்டாங்கன்னா லைட் வந்து எரியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் கிரவுண்டு. இப்போ வந்து இந்த பேட்டரியோட பவரை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பல்ப் எடுத்துருக்கேன் கைஸ். இப்போ இந்த பல்பில் வந்து உங்களுக்கு எரிய வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பவராக இருக்கும். ஏன்னா இது 4 ஆம்ப்பு பல்ப்பு, பயங்கர பவராக இருக்கும் கைஸ். கண்ணாடி பல்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நான் ரெட் கலர் பல்ப் மாட்டியிருக்கேன். 4 பல்ப்பு இதில் அடியில் ஒரு 3 பல்ப், அந்த ஒரு பல்ப் இருக்குது. அதோட கனெக்ஷன் இதில் கொடுத்துருக்கேன். முன்னாடி வந்து 10 வாட்ஸில் எரியக்கூடிய ஒரு பல்ப் வச்சுருக்கேன். செம்ம ப்ரைட்டாக இருக்கும். நைட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். 4 ஆம்ப்பு பேட்டரினாலே பவராக இருக்கும். அடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி சுவிட்ச் சார்ஜ் வச்சாச்சு. இந்த இடத்துல வச்சாச்சு சுவிட்சு. இப்போ இதோட கனெக்ஷன்லாம் பார்க்கலாம். இந்த சுவிட்சில் வந்து 3 ஒயர் போகுது கைஸ். மத்தி பின்னு வந்து பாசிட்டிவ் போவோம். லெஃப்ட்டு ரைட்டும் உள்ள ஒயர் வந்து பல்புக்கு போவோம் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கிற ஒயர் வந்து இந்த பல்புக்கு போவோம் கைஸ். இந்த பல்பில் ப்ளஸ்ஸுக்கு போவோம். இதில் போவோம் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஒயரில் அந்த ஒயர் போவோம். ரைட்டோட பவர், அந்த ரைட்டில் இருக்கிற ஒயரோட ப்ளஸ் வந்து இந்த பல்புக்கு வரும். இந்த பல்புக்கும் இந்த மஞ்சள் எல்லோ எல்இடிக்கும் இந்த அடியில் இருக்கிற ரெட் எல்இடிக்கும் வரும். இந்த சுவிட்சில் வந்து இங்கே திருப்பும் முச்சில் அந்த லைட்டும், இந்த திருப்பும் இங்கே திரும்பிச்சில் இந்த லைட்டும் எரியும் கைஸ். இந்த எல்இடிக்கு வந்து ஒயரை நாங்கள் இப்படி எடுத்துட்டோம். இப்படி எடுக்கிறது வந்து வெளியிருந்து பார்க்க அந்த ஒயரே தெரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கிரவுண்டு கொடுத்துருக்கோம். எல்லா பல்போட கிரவுண்டு இந்த இடத்துல தான் இருக்கும். அடியில் இருக்கிற ரெட் கலர் எல்இடிக்கு வந்து பவர் வந்து பாசிட்டிவ் வந்து ஒயிட் ஒடியோடியாக போகும்.
கிரவுண்டு வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அதனால தான் இந்த இடத்துல ஷார்ட்டாக ஒயர் எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நெட்டில் வந்து ஒயர் எடுத்துக்கலாம். கிரவுண்டு கொடுத்துறதுனால அதில் வந்து கிரவுண்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு எரி வச்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என் ஃப்ரெண்டோட சைக்கிள். எல்லாருக்கும் நான் தான் கைஸ் லைட் மாட்டி கொடுப்போம். எனக்கு எல்லாமே லைட் மாட்ட தெரியும். இது பிரேக் பிடிச்ச மாட்டுற மட்டும் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் பிரேக் பிடிக்கிறதுக்கு இதில் கொடுக்கணும். ஆனால் இது கொடுக்க கஷ்டம் ஆகும், கஷ்டமாக இருக்கும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறேன். சோலார் முன்னாடி இருக்குது. சோலர்லேருந்து மேக்ஸிமம் பவர் 5.34 வால்ட் வரும். அங்கேருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இது நான் நைட்டில் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காட்டப்படுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அடியில் வந்து மஞ்சள் கலரும், அதுக்கு அடியில் ரெட் கலர், பின்னாடி க்ரீன் கலர்லாம் லைட்டு கொடுத்துருக்கோம். நைட்டு பார்க்க அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்காங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ. அந்த முன்னாடி உள்ள வெள்ளை லைட் வந்து ரொம்ப பவராக இருக்கும் கைஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக அடிக்கும் இதில் மஞ்சள் கலர் லைட்டு, அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும். ரோட்டில் ஓட்டிகிட்டு போனோன்னா நைட் கரண்ட் இல்லைன்னா அதோட ப்ரைட்டாக இருக்கும் கைஸ்.